தீபத்தினொளியினில்லினைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் தீபத்தினொளியினில்லினைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட தீபத்தினொளியினில்லினைவோம் திருப்பலி செலுத்திட விரைவோம் நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே நல்வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார் அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே அன்பு செய்யும் உள்ளங்களே இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராக இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன் விண்ணரசில் நுழைவதும் நடுத்தீர்வையின் பொழுது ஆண்டவரிடமிருந்து முறையான வாழ்வை பெற்றுக்கொள்வதும் நம்முடைய வாழ்க்கை முறையில் அமைந்திருக்கின்றது ஜெபத்தோடு நிறுத்தி கொண்ட வாழ்க்கை ஒருபோதும் பலன் தரப்போவதில்லை ஜெபத்தோடு இணைந்த செயலும் தன்னோடு முடிந்து போய்விடுகின்ற வாழ்க்கை ஒருபோதும் பலன் தருவதில்லை தனக்கு அடுத்திருப்பவர்களுக்கு எதை செய்திருக்கின்றோம் என்பதை பொறுத்தும் ஆண்டவர் நடுத்தீர்வையிலே நம்மை விண்ணகத்திற்கும் அல்லது அழிவிற்கும் தீர்ப்புக்கு உள்ளாக்க இருக்கின்றார் இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஜெபம் எப்படிப்பட்ட ஆன்மீகம் இவற்றை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா எங்கள் மீட்பரே எங்களை மனம் திருப்பியருளும் இவ்வாறு விண்ணக நெறியை நாங்கள் கற்றுக்கொள்வதால் தவமுயற்சி எங்களுக்கு பயன் அளிப்பதாக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உந்துரு மகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாபு டோரின் இவருடைய கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல வேலை வாய்ப்பிற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம், உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. லேவியர் நூலிலிருந்து வாசகம், 19:1-2 மற்றும் 11-18 இறைவார்த்தைகள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, தூயோராயிருங்கள், ஏனெனில் உங்கள் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் தூயவர். களவு செய்யாமலும் பொய் சொல்லாமலும் ஒருவரை ஒருவர் வஞ்சியாமலும் என் பெயரால் பொய் ஆணையிட்டு உங்கள் கடவுளின் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்தாமலும் இருங்கள். நான் ஆண்டவர். அடுத்திருப்பவரை ஒடுக்கவும் அவருக்குரியதை கொள்ளையிடவோ வேண்டாம். வேலையாளின் கூலி விடியும் வரை உன்னிடத்தில் இருத்தலாகாது. காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடறச் செய்யாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். தீர்ப்பிடுகையில் அநீதி இழைக்காதே. சிறியோர் பெரியோர் என முகம் பாராது. உனக்கு அடுத்து வாழ்வோருக்கு நேர்மையுடன் நீதி வழங்கு. உன் இனத்தாருள் புறங்கூறி திரியாதே. உனக்கு அடுத்து வாழ்பவரின் குருதிக்கு பழிக்கு காரணமாகாதே. நான் ஆண்டவர். உன் சகோதரரை உன் உள்ளத்தில் பகைக்காதே. உனக்கு அடுத்தவர் பாவம் செய்யாதபடி அவரை கடிந்து கொள். பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது என்னாலும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. என் கட்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும், என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். பல்லவி, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. தந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், மீட்பு நாள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும்
இருப்பாராகும். புனிதமத்தை எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 25 இறைவாக்கியங்கள் 31-46 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்கள் இனத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். 1000 செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம், எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிகச் சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலே இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோ என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிகச் சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய நடுத்தீர்ப்பு நாள் மிக சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றது. திருத்தந்தை ஒவ்வொரு நாளும் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய சிஸ்டைன் சாப்பல் என்று சொல்லுவார்கள், சிஸ்டைன் சிற்றாலயம். அந்த சிற்றாலயத்தின் அந்த பீடத்தில், அதனுடைய பின்னணியில் இந்த நடுத்தீர்வையினுடைய அழகான ஓவியம் வரையப்பட்டிருக்கும். மிக தத்ரூபமாக
அதனுடைய காட்சிகள் அங்கு வரையப்பட்டிருக்கும். இதய நற்செய்தி யார் எங்கு செல்வார்கள் என்பதை திட்டமிட்டு உறுதியாக கூறுகின்றது. வலப்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்வுக்கும், இடப்பக்கத்தில் இருக்கின்றவர்கள் அழிவுக்கும் செல்வார்கள். ஏன், எப்படி இந்த நடுத்தீர்வை எப்படி அமையப் போகின்றது? இரண்டு காரியங்கள். இன்றைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய இரண்டு காரியங்கள். ஜெபத்தோடு ஒரு மனித வாழ்வு முடிந்து போய் விடுவதல்ல. ஜெபத்தோடு ஒரு மனிதன் தீர்ப்பிடப்படுவது அல்ல, ஜெபத்தோடு இணைந்த செயல். எனவேதான் நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமாயிருந்தேன் எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள், நான் அந்நியனாயிருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள், சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவர் இயேசு செயல்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். அப்ப இதுல இரண்டு விதமான காரியங்கள் கூர்ந்து நோக்க வேண்டும். இவை, ஒன்று செயல், மற்றொன்று எந்த ஒரு சூழலிலும் ஒரு தனி மனித வாழ்வோடு அவனுடைய வாழ்வுக்கான வழி முடிந்து போய் விடுவதல்ல. ஒரு மனிதன் தனிமையாக வாழ படைக்கப்பட்டவடல்ல, தன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரோடும் உறவு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றான். இவை இரண்டையும் இந்த தீர்ப்பின் பகுதியிலே கூர்ந்து நோக்க வேண்டும். நான் காலமெல்லாம் ஜெபிக்கின்றேன், வார்த்தைகளிலே அடுக்குகின்றேன், 24 மணி நேரம் ஜெபத்தை நிலைத்திருக்கின்றேன். பிரயோஜனம் இருக்குதா? பலன் இருக்குதா? இருக்கும். இந்த ஜெபத்திற்கு பலனும் பிரயோஜனமும் எப்பொழுது இருக்கும் என்றால், எப்பொழுது இந்த ஜெபம் செயலாக்கம் பெறுகின்றதோ அப்பொழுது இருக்கும். வெறுமனே வார்த்தைகளிலே இந்த ஜெபத்தை முடித்துவிட்டு நம்முடைய வாழ்க்கை வேறாக இருந்தால் அங்கு பிரயோஜனம் இல்லை. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையை செயலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். பசியாயிருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பதையும், தாகமாயிருக்கின்றவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதையும், இரக்கத்தோடு அடுத்த மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதையும் இந்த நடுத்தீர்ப்பு பகுதி நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு விட்டு எந்த விதமான செயலையும் செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு விண்ணகம் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் நமக்குள் புகுத்தப்படுகின்றது அல்லது செலுத்தப்படுகிறது. ஆன்மீகம் அப்படின்னா ஜபம். ஜபத்தை நாம் எப்படி வடிவமைத்திருக்கின்றோம் என்றால், ஆலயத்திற்குள் சென்று அல்லது இன்னும் சில இடங்களுக்கு சென்று அமைதியிலே இருந்தால் அது ஜபம் என்று. அது ஒரு பகுதி, ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. ஜெபத்தினுடைய இன்னொரு பகுதி செயல்களிலே அடங்கி இருக்கின்றது. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தனிமையாக வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல அல்லது படைக்கப்பட்டவன் அல்ல, மனிதன் ஒரு சமூகமாக வாழ படைக்கப்பட்டவன். எனவேதான் ஆண்டவர் இயேசு, நீ கொலை செய்யல, விபச்சாரம் செய்யல, களவு செய்யல, எந்த தப்பும் எந்த தவறும் செய்யல, எனவே நீ விண்ணகத்திற்கு வா அழைக்கவில்லை. நீ நன்றாக ஜெபம் செய்தாய், 24 மணி நேரம் ஆலயத்தில் இருந்தாய், எனவே உனக்கு நான் விண்ணகத்தை கொடுக்கின்றேன். இயேசு அப்படிப்பட்ட பின்னணியோடு அழைக்கவில்லை. மாறாக அடுத்த மனிதருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் யாரோ அவனை அழைக்கின்றார். அடுத்த மனிதன் பசியாயிருக்கின்ற பொழுதும், தாகமாயிருக்கின்ற பொழுதும், அல்லது சிறையில் இருக்கின்ற பொழுதும், நோயுற்று இருக்கின்ற பொழுதும், ஆடையின்றி இருக்கின்ற பொழுதும், அல்லது அந்நியனாயிருக்கின்ற பொழுதும், அவர்களை கண்டுகொள்ளக்கூடிய, அவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய, ஒருவேளை நம்மிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம், குறைந்தபட்சம் அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு அந்த மனிதனோடு சரியான விதத்தில் அவனுக்கு தேவையானதை குறைந்தபட்ச அளவிலாவது நம்மால் கொடுக்க முடிந்தால் அதுதான் விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய வழி. எனவே
நான் எந்த தவறும் செய்யல, எந்த பாவமும் செய்யல, எந்த குற்றமும் செய்யல, எந்த தீமையும் எங்கிட்ட இல்லை. நான் நல்லவன், பத்தில் ஒரு பங்கை கொடுத்தேன், ஓய்வு நாளை கடைபிடித்தேன், விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, களவு செய்யல என்று சொல்லி நம்மை நாமே தீர்ப்பிட்டு கொள்வதல்ல, எனவே எனக்கு விண்ணகம்தான் என்று சொல்லி தீர்ப்பிடுவதல்ல. மாறாக நான் எதை என்னை சூழ்ந்திருக்கின்ற மனிதர்களோடு பகிர்ந்திருக்கின்றேன் என்பது மிக மிக முக்கியம். சிந்திப்போம். இன்றைக்கு வெற்று ஜபத்தோடல்ல, செயல்களோடு இணைந்த ஜபத்தை, அல்லது நம்முடைய தனி மனித வாழ்வோடல்ல, அடுத்தவர்களுடைய நலன்களிலே அக்கறை கொண்டு நம்மை ஈடுபடுத்தி கொண்டு விண்ணகத்திற்கான வழியை சிறப்புள்ளதாக்கிக் கொள்ள, விண்ணகத்தை பரிசாக பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மை இப்போது, கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீர்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மை இப்போது, நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகன் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் முன்னன்பு மாறாது, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளெம்மை இப்போது. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தே பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. உமது ஆற்றலால் இது எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி எங்களுக்கு உமது இரக்கமுள்ள மன்னிப்பை பெற்றுத் தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட்ட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தெழும் எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தெழும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் உள்ளேற்றெழும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலுமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் அன்பு தேவன், என் தேவனேச என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேசு இருக்கையிலே ஒரு காலமும் என்னை பிரியாமல் இன்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். ஒரு காலமும் என்னை பிரியாமல் என்னை காத்திடும் தேவனவர். இரு கருவிழியை காக்கும் இமை போல என்னை அயராது காக்கின்றார். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். நான் என்றும் அவருக்கு சொந்தம், அழியாது என் வாழ்வில் வசந்தம். என் அன்பு தேவன், என் தேவனேச என்னோடு இருக்கையிலே பயமில்லையே, பயமில்லையே. என் இயேச இருக்கையிலே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளடையாளத்தை பெற்றுக்கொண்டதால் எங்கள் மனதுக்கும் உடலுக்குமான உதவியை கண்டுணர நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. அதனால் மனதிலும் உடலிலும் மீட்பு அடைந்து விண்ணக உதவியின் முழுமையால் மாட்சி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே அவர். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பவமற்றாய், ஆதியில்லாதோனை மாதே நீ பெற்றாய். வாழ்க வாழ்க
வாழ்க மரியே வாழ்க 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 மரியே